ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் நீங்கள் இந்த விடையிலையும் ஒரு பத்து கொஸ்டின் பார்க்க போகிறோம் எங்கே இருந்துன்னா அதே டென்த் சயின்ஸ்லேருந்து தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் அலுமினியத்தின் முக்கியமான தாது ஃபஸ்ட் ஆப்ஷன் குப்ரைட் செகண்ட் ஆப்ஷன் பாக்ஸைட் தேர்ட் ஆப்ஷன் டோலமேட் ஃபோர்த் ஆப்ஷன் லைம்ஸ்டோன் ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் அலுமினியத்தின் முக்கியமான தாது ஈஸியாக சொல்லிடலாம் செகண்ட் ஆப்ஷனில் உள்ள பாக்ஸைட் ஸோ வந்து இப்போது வந்து உலகம் வந்து பூமியிலேருந்து எப்படி வந்து கிடைக்குது கனிமங்கள்லேருந்து தான் உலகங்களை வந்து பிரித்து எடுக்காங்க கனிமங்கள்லாம் என்னதுன்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்களுடைய கலவை தான் கனிமங்கள் ஸோ சேர்மங்கள்லாம் என்னது தனிமங்கள் பல சேர்ந்தது தான் சேர்மங்கள் அப்புறம் தனிமங்களுடைய மிகச்சிறிய பகுதி வந்து அணு அணுலாம் சேர்ந்தது மூலக்கூறுகள் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்புறம் தாதுனா என்னது இப்போ உலோகத்தை வந்து கனிமங்கள்லேருந்து பிரித்து எடுக்காங்க அப்போ தாதுன்னா என்னது எந்த ஒரு உலகத்தை வந்து ஈஸியான மற்றும் குறைஞ்ச செலவில் ஒரு கனிமத்துலேருந்து பிரித்து எடுக்கமோ அதை வந்து அந்த உலகத்துடைய தாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கனிமம் தாது ரெண்டுக்கு கிட்ட டிஃப்ரெண்ட்ஸ் கனிமம் கனிமம் வந்து உலகங்களை பிரித்தெடுக்கிறதுக்கு பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சேர்மங்களுடைய கலவை அதை தான் கனிமம்னு சொல்கிறோம் அப்போ தாதுக்கள்லாம் என்னதுன்னா எந்த ஒரு உலகத்தை ஈஸியான மற்றும் குறைந்த செலவில் இருந்து பிரித்து எடுக்குமோ அதை தான் தாதுன்னு சொல்கிறோம் அப்போ தாது வந்து கனிமங்கள்லேருந்து வந்தது தான் ஏன்னா ஈஸியாக மற்றும் குறைந்த செலவில் பிரித்து எடுக்கலாம் அதனால் தாதுன்னு சொல்கிறாங்க அது பெறப்பட்ட மூலமாக மூலம் பெறப்பட்ட மூலத்தை வந்து கனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தாதுக்கள்னால் உலகத்தை பிரித்தெடுக்கக்கூடிய பகுதி தான் தாது ஏன்னா ரீசன் நடந்ததுனால் ரொம்ப கம்மியான செலவு ரொம்ப ஈஸியாகவே பிரித்தெடுத்துடலாம் அப்புறம் இந்த அலுமினியத்தின் முக்கியமான தாது வந்து பாக்ஸைட் ஸோ அலுமினியம் வந்து நிறைய தாதிலேருந்து பிரிச்செடுக்காங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு க்ரையோலைட்டு பெல்ஸ்பார் மைக்கா க்ரையோலைட் பெல்ஸ்பார் மைக்கா இந்த மூணுமே அலுமினியத்தின் தாது தான் ஆனால் முக்கியமான தாதுன்னு கேட்டால் பாக்ஸைட்டு ஏன்னா பாக்ஸைட்லேருந்து இருந்தால் அதிகப்படியான அலுமினியம் வந்து பிரிச்செடுக்கப்படுது ஸோ பாக்ஸைட் தாதுல தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்டேஜ் அலுமினியம் ஆக்சைடு வந்து இருக்குது அப்போ இந்த பாக்ஸைட் தாதுலேருந்து இந்த பாக்ஸைட் தாதில் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் அலுமினியம் ஆக்சைடு இருக்குது அந்த அலுமினியம் ஆக்சைட்லேருந்தான் அலுமினியம் வந்து பிரிச்செடுக்கப்படுது இந்த பாக்ஸைடு வந்து அலுமினியத்தோடைய ஆக்சைடு தாது தாது நிறைய டைப் இருக்கும் கார்பன் தாது சல்ஃபைடு தாது ஆக்சைடு தாது இந்த மாதிரி நிறைய டைப்பான தாதுக்கள் இருக்கும் அந்த விதத்தில் பாக்ஸைட் வந்து அலுமினியத்தோடைய ஆக்சைடு தாது அதனால தான் முக்கியமான தாதுன்னு சொல்கிறாங்க ரீசன் வந்து அதிகப்படியான அலுமினியம் வந்து இந்த பாக்ஸைட் தாதுலேருந்து தான் பிரிச்செடுக்கப்படுது அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்ட வச்சல் எது இரும்பின் தாது இல்லை ஸோ கொஸ்டின் கிளியராக பார்த்துக்கோங்க கீழ்கண்டவற்றில் எது இரும்பின் தாது இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹேமடைட் செகண்ட் ஆப்ஷன் இரும்பு பைரேட் தேர்ட் ஆப்ஷன் சிட்ரேட் ஃபோர்த் ஆப்ஷன் பைரோலுசைட் ஸோ கீழ்கண்டவற்றில் எது வந்து இரும்பின் தாது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஏதோ மூணு வந்து இரும்புடைய தாது ஒன்று மட்டும் இரும்பின் தாது இல்லை ஸோ சரியான விட்டையை பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் பைரோலுசைட் அப்போ ஹேமடைட் இரும்பு பைரேட் சிட்ரேட் இந்த மூணுமே இரும்பின் தாதுக்கள் தான் அந்த பைரோலுசைட் மட்டும் இரும்பின் தாது இல்லை அப்படியானால் இந்த ஃபைரோல் உசைட் வந்து எதனுடைய தாது ஃபைரோடு உசைட் வந்து மேங்கனீஸ் தாது அப்போ ஃபைரோடு உசைட் வந்து மேங்கனீஸ் தாது அப்புறம் மூணாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் டைட்டேனிய கனிமங்கள் கிடைக்கும் மாவட்டம் ஃபஸ்ட் ஆப்ஷன் திருச்சி செகண்ட் ஆப்ஷன் கோவை தேர்ட் ஆப்ஷன் மதுரை ஃபோர்த் ஆப்ஷன் திருநெல்வேலி அப்போ இந்த நாலு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வந்து டைட்டேனிய கனிமங்கள் கிடைக்குதுன்னா சரியான விடை பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஃபோர்த் தான் சரியான விடை இந்த டைட்டேனிய கனிமங்கள் கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து மொத்தம் மூணு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மூணு மாவட்டமுமே தென்கோடி முனையில் அமைந்த மாவட்டங்கள் தான் எந்த மாவட்டம்லாம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஸோ ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டில் ஞாபகத்துக்கலாம் எந்த கனிமங்கள் கிடைக்குது டைட்டேனிய கனிமங்கள் எந்தெந்த மாவட்டம்லாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மூணுமே தமிழ்நாட்டுடைய தென்கோடி முனையில் அமைந்த மாவட்டங்கள் தான் ஸோ தென்கோடி முனைன்னா இந்த மூன்று கடல்கள் சந்திக்கக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்தில் அமைஞ்ச மாவட்டங்கள் தானே அப்போ மூன்று கடல் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் டைட்டானிக் கப்பல் வந்து அழகாக போகும் அப்போ மூன்று கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் டைட்டானிக் கப்பல் வந்து ரொம்ப அழகாக போகும்னு வச்சுக்கோங்க இதை நியாப்சிக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக டைட்டானிய கனிமங்கள்லாம் அந்த மூணு மாவட்டங்களும் நியாபகத்துக்கு வந்துடும் மூன்று கடல் சந்திக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் உள்ள பக்கத்தில் உள்ள மூணு மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்புறம் நாலாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் கிடைக்கும் மாவட்டம் ஃபஸ்ட் ஆப்ஷன் விருதுநகர் செகண்ட் ஆப்ஷன் கடலூர் தேர்ட் ஆப்ஷன் திருச்சி ஃபோர்த் ஆப்ஷன் மதுரை ஸோ தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் கிடைக்கக்கூடிய மாவட்டம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ இதுவும் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் இது வந்து சினிமா டைலாக் தான் மதுரை பக்கம் போய் எதாவது வம்பு பண்ணால் வாயிலையே அறுவால் எடுத்து வெட்டுவாங்க இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க என்னது மதுரை பக்கம் போய் எதாவது வம்பு பண்ணால் அறுவால் எடுத்து வாயிலையே வெட்டுவாங்க நான் வச்சுக்கோங்க ஈஸியாக அவங்களுக்கு வந்து மனசில் வந்துடும் ஸோ இதில் என்ன சர்க்கட் இருக்குது டங்ஸ்டன் டங்குனா என்னது ஸோ டங்ஸ்டன் கிடைக்க மாவட்டம் கேட்டிருக்காங்க அப்போ டங் வந்து எங்கே இருக்குது வாயில்தானே இருக்குது அப்போ மதுரை பக்கம் போய் வம்பு பண்ணால் அர்வால் எடுத்து வாயிலே வெட்டுவாங்க நான் வச்சுக்கோங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னொரு மாவட்டத்துலேயும் இந்த டங்ஷன் வந்து கிடைக்குது மொத்தம் ரெண்டு மாவட்டத்தில் கிடைக்குது எந்தெந்த மாவட்டம்னா மதுரை இன்னொன்று வந்து மதுரையிலேருந்து பிரிஞ்சு போன மதுரையோடைய பக்கத்து மாவட்டம் ஸோ மதுரைக்கு மேலே இருக்கக்கூடிய திண்டுக்கல் அப்போ மதுரை திண்டுக்கல் இந்த ரெண்டு மாவட்டத்தில் தான் டங்ஷன் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் அரை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டின் செகண்ட் ஆப்ஷன் பிரான்சியம் தேர்ட் ஆப்ஷன் சோடியம் ஃபோர்த் ஆப்ஷன் காலியம் அப்போ அரை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலகம் என்னடா பாதரசம் இல்லைன்னு பார்க்குறீங்களா பாதரசம் மட்டும் அரை வெப்பநிலையில் நீர்மமாக இருக்க இருக்காது ஸோ பொதுவாக வந்து அரை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலகம் இப்படின்னு கொஸ்டின் கேட்டாலே நம்ம வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரது என்னது பாதரசம் தான் வரும் பாதரசம் மட்டும் அரை வெப்பநிலையில் நீர்மமாக இருக்காது உலகங்களில் அப்போ இன்னொரு உலகமும் அரை வெப்பநிலையில் நீர்மமாக இருக்குது அது என்னது காலியம் ஃபோர்த் ஆப்ஷன் காலியம் அந்த உலோகமும் பாதரசம் மாதிரி தான் அரை வெப்பநிலையில் நீர்மமாக இருக்கக்கூடிய இன்னொரு உலோகம் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் காலியம் தான் சரியான விடை அப்புறம் வந்து ஆறாவது கொஸ்டின் மென்மையான உலோகம் எது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அலுமினியம் செகண்ட் ஆப்ஷன் சோடியம் தேர்ட் ஆப்ஷன் பொட்டாசியம் ஃபோர்த் ஆப்ஷன் பி மற்றும் சி ஸோ மென்மையான உலோகம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ உலகம்னா நமக்கு வந்து தெரியும் மோஸ்ட்லி வந்து உலகம் வந்து உலகம்னால் எப்படி இருக்கும் ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கும் ஒரு ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியதான் உலகம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த உலகத்துலேயும் மென்மையான உலகங்களும் இருக்குது ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் மென்மையான உலகம் எதுன்னா சோடியமும் பொட்டாசியமும் பியும் சியும் அப்போ சோடியமும் பொட்டாசியமும் மென்மையான உலகத்துக்கு எடுத்துக்காட்டு ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை ரொம்ப வந்து மென்மையாக இருக்கும் இந்த சோடியமும் பொட்டாசியமும் என்ன சொல்கிறாங்கன்னா கத்தியை வச்சு கூட ஈஸியாக கட் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க அந்த அளவு மென்மையாக இருக்கும் அப்போ கத்தியை வச்சு கட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப மென்மையாக இருக்கிறது தான் இது சோடியம் பொட்டாசியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரெண்டு உலோகங்கள் அப்புறம் ஏழாவது கொஸ்டின் கீழ்கண்ட உச்சில் அடர்த்தி குறைந்த உலோகம் எது ஃபஸ்ட் ஆப்ஷன் லித்தியம் செகண்ட் ஆப்ஷன் ஆஸ்மியம் தேர்ட் ஆப்ஷன் சோடியம் ஃபோர்த் ஆப்ஷன் பொட்டாசியம் அப்போ இந்த நாலு உலகத்தில் எந்த உலகம் வந்து ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணியை விட ரொம்ப அடர்த்தி கம்மியான உலகம் அப்படின்னு இந்த லித்தியத்தை சொல்கிறாங்க ஸோ இந்த லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இந்த மூணுமே அடர்த்தி குறைவான உலகம் தான் ஆனால் மிக மிக அடர்த்தி குறைந்த உலகம்னு கேட்டிங்கன்னா லித்தியம் தான் தண்ணியை விட ரொம்ப அடர்த்தி கம்மின்னு சொல்கிறாங்க தண்ணியோட அடர்த்தி என்னது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் அப்போ தண்ணியோட அடர்த்தி வந்து நமக்கு தெரியும் ஸோ தண்ணியோட அடர்த்தி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோகிராம் பர் மீட்டர் கியூபா இதில் வந்து பாதி தான் இந்த லித்தியத்தோட அடர்த்தி இருக்கும் அப்போ தண்ணியோட அடர்த்தியில் பாதி தான் இந்த லித்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய உலகத்தோடைய அடர்த்தி வந்து இருக்கும் அதனால தான் லித்தியத்தை வந்து மிகவும் அடர்த்தி குறைந்த உலகம்னு சொல்கிறாங்க சோடியமும் பொட்டாசியமும் அதுவும் அடர்த்தி குறைந்த உலகம் தான் ஆனால் மிக மிக குறைந்த அடர்த்தி குறைந்த உலகம் வந்து லித்தியம் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் இதெல்லாம் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கா ஆஸ்மியம் இது வந்து என்னதுன்னா அடர்த்தி அதிகமான உலோகம் அப்போ அடர்த்தி குறைந்த உலோகம்னா லித்தியம் அதுவே அடர்த்தி அதிகமான உலோகம்னால் ஆஸ்மியம் இதோடைய அடர்த்தி வந்து ரொம்ப அதிகம் வேலி ஒல்லைன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் அப்போ ஆஸ்மியம் தான் இருக்கிறதுலையே அதிகம் அடர்த்தி கொண்ட உலோகம் அடர்த்தின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ என்னதுன்னா ஸோ மதிப்பு என்னதுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் அதுதான் இந்த ஆஸ்மியம் உலோகத்துடைய அடர்த்தி அப்புறம் எட்டாவது கொஸ்டின் தாமிரத்தின் முக்கிய தாது ஃபஸ்ட் ஆப்ஷன் காப்பர் பைரைட் செகண்ட் ஆப்ஷன் குப்ரைட் தேர்ட் ஆப்ஷன் காப்பர் கிளான்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் க்ரையோலைட் ஸோ கொஸ்டின் க்ளியராக பார்த்துக்கோங்க தாமிரத்தின் முக்கிய தாதுன்னு கேட்டிருக்காங்க தாமிரத்தின் தாது கேட்கலை தாமிரத்தின் முக்கிய தாது ஸோ தாமிரத்தின் முக்கிய தாதுனா என்னதுன்னா அது வந்து காப்பர் பைரைட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை மற்றபடி இந்த செகண்ட் ஆப்ஷன் குப்ரைட்டு ரூபி காப்பர்னு சொல்லுவாங்க குப்ரைட்டுக்கு இன்னொரு பேர் வந்து அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் காப்பர் கிளான்ஸ் ஸோ சிம்லா சொல்ல அந்த ஃபர்ஸ்ட் மூணு ஆப்ஷனுமே தாமிரத்துடைய தாதுக்கள் தான் ஆனால் முக்கியமான தாதுகள்னு கேட்டால் அது வந்து காப்பர் பைரைட் ஏன்னா எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் காப்பர் தாமிரம் வந்து இந்த காப்பர் பைரட் தான் எடுக்கிறாங்க எழுபத்தாறு பர்சன்டேஜ் தாமிரம் வந்து இந்த காப்பர் பைரட் தான் எடுக்காங்க ஸோ அதனால தான் தாமிரத்தோடைய முக்கியமான தாதன்னு காப்பர் பைரட்டை சொல்கிறாங்க அப்புறம் ஒம்பதாவது கொஸ்டின் மின்காந்தங்கள் செய்ய பயன்படும் இரும்பு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வார்ப்பிரும்பு செகண்ட் ஆப்ஷன் எக்கு தேர்ட் ஆப்ஷன் தேனிரும்பு ஃபோர்த் ஆப்ஷன் இவற்றில் ஏதும் இல்லை ஸோ வந்து இந்த இரும்பை வந்து ஒரு மூணு டைப்பாக பிரிச்சிருப்பாங்க என்னலான்னா வார்பெரும்பு எக்கு தேன் இரும்பு ஸோ இந்த மூணு எதை பேஸ் பண்ணி பிரிச்சுருப்பாங்கன்னா இரும்பில் இருக்கக்கூடிய கார்பன் அளவு பொறுத்து தான் இந்த மூணு டைப்பாக இரும்பை வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ தேன் இருமெலாம் என்னதுன்னா அந்த தேனிரும்பில் வந்து சீராகி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சீராப்புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் மட்டும்தான் கார்பன் இருக்கும் அது வந்து தேனிரும்பு அப்புறம் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் முதல் ரெண்டு பர்சன்டேஜ் வரை கார்பனை கொண்டுள்ள இரும்பு வந்து எக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு முதல் நாலரை பர்சன்டேஜ் கார்பன் கொண்ட இரும்பு வந்து வார்ப்பு இரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் காந்தங்கள் செய்ய பயன்படும் இரும்பு வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் கார்பன் மட்டுமே கொண்ட தேன் இரும்பு அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் வந்து மின்கந்தங்கள் மட்டும் இல்லாமல் நங்குரம் இருக்குல்லாம் அதுவும் இந்த தேனிரும்பில் தான் தயார் பண்ணுறாங்க அப்போ மின்கந்தங்கள் நங்குரங்கள் இது எல்லாமே தேனிரும்பு மூலமாக தான் தயார் பண்ணுறாங்க ஏன்னா இதில் தான் கார்பன் அலுவலகம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஜீரோ புள்ளி ரெண்டஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் கார்பன் இருக்குது அப்புறம் கடைசி கொஸ்டின் பற்குழிகளை அடைக்க பயன்படுவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் காப்பர் டின் ரசக்கலவை செகண்ட் ஆப்ஷன் அலுமினியம் டின் ரசக்கலவை தேர்ட் ஆப்ஷன் சில்வர் டின் ரசக்கலவை ஃபோர்த் ஆப்ஷன் சில்வர் லெட் ரசக்கலவை ஸோ பற்குளிகளை அடைக்க வந்து என்னது யூஸ் பண்ணுறாங்கன்னா சில்வர் டின் ரசக்கலவை தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ரசக்கலவைனால் என்னதுன்னா கூட கலக்கப்பட்ட உலோக கலவைன்னு சொல்லலாம் ஸோ ரசக்கலவைனால் என்னதுன்னா கூட உலோகத்தை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ பாதரசமும் உலோகமும் சேர்ந்த கலவை தான் ரசக்கலவை சொல்கிறாங்க அந்த விதத்தில் சில்வர் டின் ரசகலவே வந்து பற்கூலிகளை அடைக்க யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை விடுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்